ப்ரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை யாவரையும் இந்த காலவெளியில் நான் வாழ்த்துகின்றேன். கர்த்தர் தந்த ஜீவனுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கின்றேன். மறுபடியுமாக அவருடைய திருவசனத்தின் ஊடாக நம்மை பலப்படுத்த ஆண்டவர் தந்த இந்த மேலான தருணத்திற்காக சிலாக்கியத்திற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கின்றேன். ஆண்டவருடைய வசனத்தை நாம் வாசிக்கலாம். நேற்று வாசித்த அதே வசனத்தை நான் மறுபடியும் வாசிக்க இருக்கின்றேன். 1 தெசலோனிக்கேயர் 5:22-23 சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குகிறவராக உங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. எனக்கு பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு 23:2 பார்க்க போகிறோம். இந்த வசனத்தினூடாக இன்றைக்கு சில முக்கியமான காரியங்களை நாம் அறிந்து கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார் என்று விசுவாசிக்கின்றேன். மனிதனுடைய சரீரத்தை எடுத்துக்கொள்ளும் பொழுது ஒவ்வொரு மனிதனும் 3 காரியங்களினால உருவாக்கப்பட்டவர்களாக நாம் இருக்கின்றோம். முதலாவது இந்த வசனத்தின் ரீதியாக பார்க்கும் பொழுது ஆவி. ஆவி ஒரு மனிதனுக்கு உள்ளா இருக்கக்கூடிய ஒரு காரியமாகவும் தேவனோட சம்பந்தப்படக்கூடிய விஷயமாக இருக்கக்கூடியதாக இருக்கின்றது. ரெண்டாவது ஆத்துமா. ஆத்துமா ஆவியும் சரீரத்திற்குள்ளே ஜீவனை கொண்டு வருவதற்கு ஏதுவாகவும் இவைகள் இரண்டையும் இணைப்பதற்கு ஏதுவாகவும் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒன்றாக இருக்கிறது. மூன்றாவதாக சரீரம். சரீரம் நம்முடைய வெளித்தோற்றமாகிய ஒரு மனிதனை நாம் பார்க்கும் பொழுது அவருடைய சரீரத்தை பார்க்கிறோம் இல்லைங்களா. அப்படி வெளித்தோற்றமான ஒரு மனுஷனுடைய சாயலாக உருவத்தை கொடுத்து நமக்கு சரீர உறுப்புகளோட கூட இருக்கக்கூடிய வெளித்தோற்றமான ஒன்று. இதுல முக்கியமான ஒரு காரியம் என்னவென்று சொல்லி பார்க்கும் பொழுது ஆத்துமா என்கிற வார்த்தையை பார்க்கும் பொழுது வேதத்தின் ரீதியாக கூட மிருகத்திற்கும் ஆத்துமா இருக்கிறதை குறித்து வேதத்தில வசனங்கள் இருக்கிறது. ஆனால் மிருகத்திற்கு ஆவி இருக்கிறதை குறித்து வேதத்தில் ஆதாரம் இல்லை. மிருகம் ஜீவ ஆத்துமாவா இருக்கிறது, ஆனால் அதற்கு ஆவி கிடையாது. ஆண்டவரோட சம்பந்தப்பட்டு வாழக்கூடிய ஒரு பிராணியாக இல்லை. மனுஷனுக்கு மாத்திரம்தான் ஆண்டவர் ஆவி ஆத்துமா சரீரத்தை கொடுத்திருக்கிறார். எனவே அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த வசனத்தினூடாக என்ன சொல்கிறார் என்று சொன்னால், மனுஷர்களாய் இருக்கிற நாம் முற்றிலுமாக நாம் ஆண்டவருக்கு சொந்தமானவர்களாக இருக்கும்படி ஆண்டவர் நம்முடைய ஆவியையும் ஆத்துமாவையும் சரீரத்தையும் அவர் பரிசுத்தமாக்க விரும்புகின்றார். இப்போ வெளித்தோற்றும் சரீரம், உள்ளே இருப்பது ஆவி, இவைகள் ரெண்டுத்தையும் இணைத்து வைப்பது ஆத்துமாவா இருக்கிறபடினால சமாதானத்தின் தேவன் தாமே உங்கள் வெளித்தோற்றத்தை பரிசுத்தப்படுத்தி உங்களுடைய உள்ளான மனிதனாக இருக்கக்கூடிய உங்களுடைய ஆவியை ஆண்டவர் பரிசுத்தப்படுத்தி இவைகள் ரெண்டுத்தையும் இணைக்கக்கூடிய நமக்குள்ள ஜீவனை கொண்டு வருகிற ஆத்துமாவையும் பரிசுத்தப்படுத்துவாராக என்று சொல்லி இந்த வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லி இருக்கிறார். பழைய உடன்படிக்கை, அதாவது பழைய ஏற்பாட்டின் புஸ்தகத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் பொழுது ஆண்டவர் மோசேக்கு கட்டளிட்டபடி மோசே தேவனுடைய ஆசரிப்பு கூடாரங்களிலே ஊழியம் செய்ய ஊழியர்களாக தெரிந்து கொண்டவர்களுக்கு பரிசுத்த ஆடையை உருவாக்கினார். பரிசுத்த பொருட்களை அங்கு உருவாக்கினார். ஏன் என்று சொன்னால், இந்த தேவ ஊழியத்தை செய்யக்கூடிய பழைய உடன்படிக்கையின் ஊழியக்காரர்கள் எல்லாரும் பாவிகளாக இருந்தபடினால் அவர்களுக்கு பரிசுத்த ஆடை கொடுக்கப்பட்டிருந்தது. தேவனுடைய ஆலயத்தில் பரிசுத்த பொருட்கள் வைக்கப்பட்டிருந்தது. ஆனால் புதிய உடன்படிக்கையின் பிரகாரம் புதிய ஏற்பாட்டின் புஸ்தகத்தில் நாம் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு விசுவாசியும் நீதிமான்களாகவும் பரிசுத்தவான்களாக நாம் மாற்றப்பட்டிருக்கிறபடினால் இனி நமக்கு பரிசுத்த ஆடை தேவையில்லை, பரிசுத்த பொருட்கள் தேவையில்லை. நீங்களும் நானும் ஆவி ஆத்துமா சரீரத்தை ஆண்டவர் பரிசுத்தப்படுத்தியிருக்கிறபடினால் நாம் கூடுகிற இடம் பரிசுத்தமாய் மாறுகிறது. ஒரு பொருள் நம்மை பரிசுத்தப்படுத்துவது கிடையாது. நாம் எதை தொட்டாலும், எதை உபயோகப்படுத்தினாலும், தேவனுடைய ஊழியத்திற்காக நாம் எதை பயன்படுத்தினாலும் கர்த்தர் அவைகளை பரிசுத்தப்படுத்துகிறார். காரணம், பொருட்கள் பரிசுத்தமாக இல்லை, நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறீர்கள்.
நான் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறேன். எனவேதான் பரிசுத்தவான்கள் கூடியிருக்கிற சபை என்று வேதத்தில் குறிக்கப்படுகிறது. தேவ ஜனங்கள் கூடியிருக்கிற இடத்துல பரிசுத்த கூட்டம் என்று நாம் அழைக்கப்படக்கூடியவர்களாக இருக்கின்றோம். தேவன் பரிசுத்தராய் இருக்கிறபடினால் நாமும் பரிசுத்தமாய் இருக்க கர்த்தர் வாஞ்சிக்கின்றார். நாமும் அதை வாஞ்சிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அநேக நேரத்தில் கர்த்தர் பரிசுத்தராக இருக்கிறார், அதனால் நீ கட்டாயமா பரிசுத்தமாக இருந்து அநேகர் பேசுவது நீங்கள் கேட்கலாம். நாம் வாஞ்சிக்க வேண்டும், அவ்வளவுதான். நம்மை பரிசுத்தப்படுத்துகிறவர் கர்த்தர். நாம் செய்கிற எந்த செயலும் நம்மளை பரிசுத்தப்படுத்தாது. இன்னைக்கு அநேக நேரத்துல நான் ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரிடத்துல நான் இடைப்படும் பொழுது, நான் ஆண்டவரத்துல சொல்லுகிற ஒரு காரியமே, ஆண்டவரே இன்றைக்கு நான் ஊழியத்தில் நிற்கிறேன் என்று சொன்னால் நீர் என்னை பரிசுத்தப்படுத்தினதுனால் மாத்திரமே. என்னுடைய பிரயாசங்கள், என்னுடைய பிரதஷ்டை, என்னுடைய தியாகங்கள் அல்ல, தேவனுடைய கிருபை என்னை பரிசுத்தமாக்கி இருக்கிறது. ஆகையால் எனக்கு பிரியம் அன்பு சகோதரி சகோதரியே, இன்றைக்கு நாம் ஜெபிக்க போகிறோம், ஆண்டவருக்கு நன்றி சொல்லி நம்மளை ஒப்பு கொடுக்க போகிறோம், என்னை பரிசுத்தப்படுத்து ஆண்டவர் என்று சொல்லி. அதோடு கூட ரெண்டு அமைச்சர்களுக்காக இன்றைக்கு ஜெபிக்க போகிறோம். அதாவது ரெண்டு அமைச்சர் துறையில் இருக்கக்கூடியவர்கள், நிதின் ஜெயராம் கட்காரி என்று சொல்லக்கூடியவர் நம்முடைய போக்குவரத்து அமைச்சராக இருக்கின்றார், அவருக்காக ஜெபிக்க போகிறோம். அது மாத்திரமில்லாதபடி நம்மளுடைய ஃபைனான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமனுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். கர்த்தருடைய ஆளுகை செய்யும்படியாக ஜெபிப்போமா? பரலோக பிதாவே, இந்த அருமையான காலை வேளையில் உம்முடைய திருவசனத்தின் ஊடாக எங்களை பலப்படுத்தி நீர் எங்களை பரிசுத்தப்படுத்து வாஞ்சிக்கிறீர். உம்மை போல நாங்கள் பரிசுத்தமாக இருக்க நீர் விரும்புகிறீர் என்கிறதை குறித்த இந்த அருமையான வசனத்திற்காக நன்றி சொல்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக எங்களை ஆயத்தப்படுத்துகிறவரே, எங்களை பரிசுத்தப்படுத்த வாஞ்சையாயிருக்கிற பரிசுத்தமுள்ள தேவனே, உம்மை தொழுது கொண்டு உம்மை ஆராதிக்கின்றோம். இந்த காலவழியில திருவசனத்தை கேட்கிற அன்பு சகோதர சகோதரிகள், பெரியவர்கள் சிறியவர்கள், ஆண்டவரே ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் தேவரீர் பரிசுத்தமாக்குற செயல் உண்டாகும்படி எங்கள் உள்ளத்தில் ஒரு வாஞ்சை நீர் ஏற்படுத்தி கொடுத்து நாங்கள் ஜெபிக்க கேட்க அப்பா பிதாவே, இயேசுவின் நாமத்தில் எங்களை பரிசுத்தப்படுத்துங்க, பரிசுத்த ஆவியினால் எங்களை நிரப்புங்கன்னு சொல்லி நாங்கள் கேட்கத்தக்கதாய் கர்த்தர் நீர் கிருபை செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கின்றோம். எங்கள் ஆவி, எங்கள் ஆத்துமா, எங்கள் சரீரம் முழுவதும் பரிசுத்தப்படுத்தி எங்களை முற்றிலுமாய் உமக்கு சொந்தமாக்கி கொள்ள இந்த காலவழியில் எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவர் எங்கள் மேலே கிருபையாக இருந்து எங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, இந்த காலவழியில் கூட ஆண்டவரே எங்கள் போக்குவரத்து அமைச்சருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். மத்திய அரசாங்கத்திலிருந்து செயல்படுகிற எங்கள் போக்குவரத்து அமைச்சர் நிதின் ஜெயராம் கட்காரி அவர்களை நீர் இன்றைக்கு இந்த காலவழியில் தொட்டு உடைய ஞானத்தை தந்து உடைய கரம் அவர் மேல் அமர என் ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே எங்கள் தேசத்தில் ஆண்டவரை செயலாற்றுகிற இந்த அமைச்சருடைய ஆண்டவரை எல்லா தீர்மானங்களிலும் தேவன் ஞானம் வழங்க ஆண்டவர் இன்றைக்கு ஒரு விசேஷித்த கிருபை அவர் மேலே ஆண்டவர் நீங்கள் தந்து உங்களுடைய கரம் அவர் மேலே வைங்க. நீங்கள் தான் இந்த அமைச்சர் எங்கள் தேசத்துக்கு தந்திருக்கிறீங்க, நீங்கள் ஆளுகெடுத்து கொண்டு நீங்கள் வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே எங்கள் தேசத்தின் ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தர்மை தாயாரை கூட ஆண்டவரை நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இவங்க மேலே உங்களுடைய கரத்தை வைத்து ஞானம் வழங்கத்தக்கதாய் என் ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன். எங்கள் அமைச்சர்களுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் தாங்க, ஞானத்தை தாங்க, சமாதானத்தை சிந்தையில தாங்க, வாழ்க்கைகளில் தாங்க. இன்றைக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில். ஆண்டவரே வர்த்தக ரீதியாக எங்கள் தேசம் சரிவை நோக்கி ஓடிக்கொண்டிருந்தாலும் நீர் ஞானத்தினால நீர் உம்முடைய ஆலோசனையை தந்து எங்கள் தேசத்தின் வர்த்தகத்தை நீர் உயர்த்தி வைத்து ஆண்டவர் எல்லா ரீதியிலும் சேமமும் செழிப்பும் எங்கள் தேசத்தில் உண்டாயிருக்க ஆண்டவர் கிருபை செய்வராக. கிறிஸ்தவர்களாக ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாங்கள் எங்களுடைய அமைச்சர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்கிற கடமையை நீர் எங்களுக்கு வேதத்தில் வந்து கற்றுக் கொடுத்தபடினால் உம்முடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நாங்கள் இதை செய்கிறோம். நீர் எங்கள் தேசத்தின் அதிபதிகளையும் அதிகாரிகளையும் நீர் ஆசீர்வதித்து நீர் ஆளுகை எடுத்துக்கொண்டு உம்முடைய ஞானத்தையும் உம்முடைய தீர்மானத்தை அவர்களோடாக விளங்கப்படுத்தப் போவதற்காக நன்றி. இன்றைக்கும் பிறந்த நாளை கொண்டாடுகிற அருமையான தேவ பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தில் நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த வருஷத்தை அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு சிறந்த வருஷமா மாற்றி தந்து உம்முடைய கரத்தை நீர் அவர்கள் மேல வைத்து நீர் வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன். உம்முடைய கிருபையின் பிரசனம் அவர்களோட ஒவ்வொரு நாளும் இருந்து வழிநடத்த கர்த்தர் கிருபை செய்வராக. உடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை பரிசுத்தப்படுத்தி உங்க சித்தம் போல எங்களை நடத்துங்க. எங்களை எல்லாரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன்.
ஆமே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, மறுபடியும் நாளை உங்களை நான் சந்திப்பேன். அதுவரையிலும் தேவ கிருபை பிரசன்னம் உங்களோட கூட இருப்பதாக. God bless you. Goodbye.